வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரையும் நான் வாழ்த்துகிறேன். 59வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இது ஒரு விசேஷமான வகுப்பு. வெளிப்படுத்தின விசேஷத்தை 6 பாகங்களாக நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே முழு புத்தகத்தையும் ஒரு முழுமையான ஒரு கண்ணோட்டமாக நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு அதிகமான பாடங்களை பார்ப்பதனாலே யாரும் இங்கு உட்கார்ந்திருக்கிற எவரும் எழுத வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கவனத்தை முழுவதுமாக திரையிலே வைத்து நாம் போடுகிறதான அந்த தகவல்களை மாத்திரம் நீங்கள் கவனமாய் பார்த்து இருக்கும்படியாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். முழு கண்ணோட்டத்திற்கு செல்வதற்கு முன்பதாக வழக்கமாக இந்த புத்தகத்தின் ஆரம்ப காரியங்களை நாம் வேகமாக பார்த்து கடந்து செல்வோம். இதை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய யோவான். இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம் கிபி 95 96 இடைப்பட்ட நாட்களிலே இருக்க வேண்டும் என்கிற ஒரு அனுமானம். எழுதப்பட்ட இடம் பத்மோ தீவிலே இது எழுதப்பட்டது. பெருனர் இதை பெற்றுக் கொள்கிறவர்கள் ரோம் மாகாணத்தில் உள்ள 7 சபைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திறவுகோல் வார்த்தை, இந்த புத்தகத்தின் திறவுகோல் வார்த்தை வரும் கிறிஸ்துவின் வெளிப்பாடு. இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வசன பகுதிகள் வெளிப்படுத்தின விசேஷம் 19 19 வசனமும் மற்றமாக 19:11-15 வசனங்களுடைய என்று நாம் பார்க்க முடிகிறது. திறவுகோல் 19:11-20:21 இந்த 3 அதிகாரங்கள். இதை நான் ஏன் எழுத வேண்டாம் என்று சொன்னேன் என்றால், நீங்கள் இந்த ஸ்லைட் ஷோவை பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். காரணம், மிக அதிகமான தகவல்கள் இந்த நாளில நாம் பார்க்க இருக்கிறதுனாலே எழுதுவதை உன்னாலே முடியாமற் போகும். இந்த புத்தகத்திலே நாம் படிக்கும் பொழுது முக்கிய குறிப்பு என்னன்னு சொன்னால், 19:19 வசனத்திலே காணப்பட்டது போல, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொல்லி 3 காரியத்தை அந்த இடத்திலே கொண்டு வருகிறார். அதாவது யோவான் கண்டவைகள், யோவானுடைய காலத்திலே இந்த தீர்க்க தரிசனம் கூறப்பட்ட நாட்களிலே இருக்கிறவைகள், அதற்கு பின்பு வர வேண்டிய சம்பவங்கள். ஆக இந்த 22 அதிகாரங்களை கொண்ட இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 3 சப்ஜெக்ட் இருக்கிறதை நாம் அதாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, நீ பார்த்த விஷயங்கள், இருக்கும் விஷயங்கள், இதற்கு பிறகு நடக்கும் விஷயங்கள். எப்படி இந்த 3 அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், முதல் அதிகாரத்திலே முதல் 20 வசனங்கள் நீ பார்த்த விஷயங்கள் என்று சொல்லப்பட்டவைகள். அடுத்தது 2 அதிகாரம் துவங்கி 3 அதிகாரம் முடிய சொல்லப்பட்டவைகள் இருக்கிறவைகள். அந்த சூழ்நிலையில யோவானுக்கு வெளிப்படுத்தின நாட்களிலே இருக்கிறவைகளை சொல்லப்படுகிறது. பின்பு நடக்க வேண்டியவைகளை 4 அதிகாரம் துவங்கி கடைசி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய விசேஷம் என்ன என்று சொன்னால், இதை படிப்பவர்களுக்கு ஆசீர்வாதத்தை உறுதியளிக்கும் ஒரே வேதாகம புத்தகம். அதை மேற்கோள் காட்டி சொல்லப்பட்ட ஒரு வேதாகம புத்தகம் இந்த புத்தகம். ஆனால் அதே வேளையிலே இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொள்வதும் தவறாக கடைபிடிப்பதும் இது அவர்களுக்கு சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாகவும் இது இருக்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்திலே 2 பிரதான பிரிவுகள் இருக்கிறதை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அவை முதல் 11 அதிகாரங்கள் வெளி போராட்டம். வெளி போராட்டம் என்று சொன்னால், சபைக்கும் ரோம் சாம்ராஜ்யத்திற்குமான வெளிப்புற போராட்டம், அதாவது எக்ஸ்டர்னல் பேட்டில். சபைக்கும் ஒரு சாம்ராஜ்யம், ரோம் சாம்ராஜ்யத்திற்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் பேட்டில். 2வது 12 அதிகாரத்திலிருந்து 22 அதிகாரம் உடைய உள் போராட்டம், இன்டர்னல் பேட்டில். அது கிறிஸ்துவுக்கும் சாத்தானிற்கும் உள்ள இன்டர்னல் பேட்டில் என்று சொல்லப்படுகிற உள் போராட்டம். இதுதான் 2 பகுதியாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பிரிக்கப்பட்டுள்ளது.
கவனமாக நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், ஒன்றாம் நூற்றாண்டு கண்ணாடி மூலம் புத்தகத்தை பார்க்க வேண்டும். அதனுடைய அவசியம் ஏன் என்று சொன்னால், எழுதப்பட்ட காலகட்டம் முதல் நூற்றாண்டு, கண்டவைகள் முதல் நூற்றாண்டு, இருக்கிறவைகள் முதல் நூற்றாண்டு, இனி நடக்க வேண்டியவைகளை குறித்து சொல்லும் பொழுது வரக்கூடிய காரியங்கள். அப்போ எந்த காலத்திலே யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ அந்த ரீதியிலே நாம் பார்க்க வேண்டியது அவசியம். நம்முடைய இப்பொழுது இருக்கிற 2022 ஆண்டிலே உட்கார்ந்து கொண்டு இப்பொழுது இருக்கிற அரசியல் சூழ்நிலையின் வழியாக நாம் இந்த புத்தகத்தை பார்க்க கூடாது. முதல் நூற்றாண்டிலே நடந்த சம்பவத்தை கொண்டு நாம் முதல் நூற்றாண்டிலே உட்கார்ந்து இருக்கிறது போல அதை பார்க்கும் பொழுதுதான், அதான் இந்த இலக்கிய ரீதியாக சொல்வது, முதல் நூற்றாண்டு கண்ணாடியை அணிந்து கொண்டு நாம் அதன் வழியே பார்க்கும் பொழுதுதான் இந்த புத்தகத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த புத்தகம் வேதாகமத்திலே முழு 66 புத்தகங்களிலும் தானியலை காட்டிலும் இது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு புத்தகம். ஏன் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், இதை பார்க்கும் பொழுது படிக்கும் பொழுது மிக அதிகமாக ஏகப்பட்ட கற்பனைகளை நாம் வளர்த்து கொள்வதற்கு இது நம்மை வழிவகுக்கிற ஒரு கவர்ச்சிகரமான ஒரு புத்தகம். இது அப்பாக்கலிப்டிக் என்கிற முறையிலே இலக்கியத்தின் வடிவிலே எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அப்பாக்கலிப்டிக் என்று சொன்னால் வித்தியாசமான ஒரு பார்வை ரீதியாக, இலக்கிய ரீதியாக, ஒப்பனையின் ரீதியாக உருவகங்களை கொண்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஆகவே ஒவ்வொரு உருவகத்தையும் பார்க்கும் பொழுது நமக்கு அர்த்தங்களை முதல் நூற்றாண்டு கண்ணாடியை கொண்டு பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு சிங்கத்தை பார்த்தால் நமக்கு என்ன தோன்றுகிறது? அது ஒரு மிருகம், ராஜா, காட்டுக்கு ராஜா என்று நாம் அழைப்போம். அது ஒரு நாளும் தன்னை காட்டுக்கு ராஜா அறிவித்துக் கொண்டது அல்ல. மனிதர்கள் அவர்கள் சிங்கத்தை பார்த்தவுடன் அது காட்டுக்கு ராஜா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அப்போ சிங்கத்தை போல ஒருவன் வருகிறான் என்று சொன்னால், ஒரு ராஜாவை போல, ஆட்சி தன்னுடைய கையில இருப்பவனை போல அப்படின்னு சொல்லி அர்த்தம் கொள்ள வேண்டிய ஒரு இடம். பாம்பை போல அப்படின்னு சொன்னா அவன் வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை. அப்படி இது போல ஒரு அப்பாக்கலிப்டிக் மெத்தடில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஆன்மீக கருத்துக்களை வெளிப்படுத்த சின்னங்களையும் உருவங்களையும் பயன்படுத்துகிறது. தேவன் மனிதர்களுக்கு அந்த நாட்களிலே இருந்த அந்த 7 சபைகளுக்கு சொல்ல வேண்டிய தகவல்களை நேரடியாக சொல்லாமல் கருத்துக்களை புதைந்து மறைவு செய்தியாக சொல்லப்பட்ட ஒரு புத்தகம். அதனாலதான் சின்னங்களையும் உருவகங்களையும் பயன்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு ஆன்மீக புத்தகம் என்பதை நாம் அறிந்தோம். கடந்த 6 பாகங்களையும் மிக விஸ்தாரமாய் இதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்தோம். சில சமயங்களிலே இந்த புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்கள் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவை. உதாரணத்திற்கு 5 தலை, 6 தலை, 7 தலை, 10 தலைகள், 10 கொம்புகள், முடி, 4 முடி அப்படின்லாம் இருக்கும். வெறும் முடி மாத்திரம் 4 முடி என்னத்திற்கு? இதெல்லாம் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவை. ஆனால் அது எல்லாம் அர்த்தங்கள் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய படிப்பு மற்றும் புரிதலுக்காக எழுதப்பட வேண்டும் என்று தேவன் இந்த அடையாளங்களை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கொடுக்கிறார். ஏதோ ஒரு கற்பனை யாருக்கும் புரியாதது மாதிரியான ஒரு புத்தகத்தை அவர் எழுதி கொடுத்து விடவில்லை. இதை படிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு நியதி உண்டு. புரிந்து கொள்வதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் அதில் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். கடந்த 6 வகுப்பிலே நாம் அதை அதிகமாக கண்டோம். இந்த சின்னங்கள் ஒவ்வொன்றும் புரிந்து கொள்ளக்கூடியவை என்பதை முதலாவது நாம் தெரிய வேண்டும். அதாவது இட் இஸ் நாட் அ புக் விச் இஸ் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு புத்தகமே அல்ல. இவைகள் எல்லாம் நம்மாலே இலகுவாக புரிந்து கொள்ள கூடியவை என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த 22 அதிகாரம் 9 வசனம் என்ன சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22:9. அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்க தரிசிகளோடும் இந்த புத்தகத்தில் வசனங்களை கை கொள்ளுகளோடும் கூட
அதாவது என்ன அர்த்தம், இந்த புத்தகத்தை ஒருவன் கை கொள்ள முடியும், அவன் இதை புரிந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். 14 வசனம் பாருங்க, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள். அப்போ இதை படித்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், அதை புரிந்து அதன்படி செய்து கொள்ள முடியும் என்கிறவைக்கு இந்த புத்தகம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு கதா கலாட்சேபம் போல எவருக்கும் புரியாதது போல ஒரு புத்தகம் அல்ல, இது தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில தான் எழுதப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகளால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதாக நிச்சயம் வாக்குறுதி அளிக்கவே மாட்டார். அதனாலதான் இந்த தேவத்துவத்தை குறித்து பேசும் பொழுது அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், ஏதோ ஒரு ரகசிய மாதிரி 3:1, 1:3 என்று புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கா தேவன் தன்னை வெளிப்படுத்தி வைத்திருப்பார். அதுதான் அடிப்படையான காரியம். அடிப்படையான தன்னை குறித்து அவர் வெளிப்படையாக சொல்லாமல் இவ்வளவு ரகசியங்களை வயதில வைத்திருப்பாரோ? நிச்சயமாய் கிடையாது. அவர் யார் என்று முதலாவது தெளிவாய் அவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது போல வெளிப்படுத்தின விசேஷம் மிக இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புத்தகம் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய தலைப்புகளை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது தலைப்பு, அதாவது தலைப்புகளை நான் இதனை பற்றினும் இந்த முழு 22 அதிகாரத்திலே தலைப்புகள் அதில் இருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல் புத்தகத்திற்கு 3 அறிமுகங்கள் உண்டு. ஒவ்வொரு புத்தகத்தும் ஒவ்வொரு அறிமுகம் தான், ஆனால் இதற்கு 3 அறிமுகங்கள் உண்டு. பிராந்திய சபைகளுக்காக கடிதங்கள் இதில் 7 எழுதப்பட்டுள்ளது. பரலோகத்தை குறித்த ஒரு பார்வை இந்த புத்தகத்திலே இருக்கிறது. அதை என்னென்னலாம் தலைப்புகள் இருக்கிறதோ அதை நான் பட்டியலிடுகிறேன். ஒவ்வொன்றுக்கும் விரிவான ஒரு கருத்துக்களையும் அடுத்த ஸ்லைடிலே நாம் பார்க்க இருக்கிறோம். 4வதாக 7 முத்திரைகள், 5-7 எக்காலங்கள் இதில் இருக்கிறது. 6-7 நபர்களை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்தது கோபத்தில் 7 கலசங்கள் அங்கு சொல்லப்படுகிறது. பாபிலோனை குறித்து சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து சொல்லப்படுகிறது. தீர்ப்பு நாள், அதாவது நியாய தீர்ப்பு நாள் மற்றும் முடிவை குறித்து சொல்லப்படுகிறது. கடைசியாக முடிவுரை. இந்த முழு 22 அதிகாரங்களும் 11 தலைப்புகளின் கீழே முழுவதுமாய் அடைக்கப்பட்டுள்ளது. முதலாவது நான் சொல்கிறேன், வெளிப்படுத்தும் புத்தகத்திற்கு 3 அறிமுகங்கள். 2வது, பிராந்திய சபைகளுக்கான கடிதங்கள், 7 கடிதங்கள். பரலோகத்தை குறித்த ஒரு பார்வை. 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 நபர்கள், கோபத்தினுடைய 7 கலசங்கள், பாபிலோன், கிறிஸ்துவின் ஆட்சி, நியாய தீர்ப்பு மற்றும் முடிவு, 11வது முடிவுரை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த தலைப்புகளினுடைய தொகுப்பை இப்பொழுது நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். தலைப்புகளின் தொகுப்பு, முதலாவது நாம் பார்த்தது வெளிப்படுத்தல் புத்தகத்திற்கு 3 அறிமுகங்கள் என்று சொன்னேன். முதலாவது அறிமுகம், இந்த வெளிப்படுத்தலுக்கு ஒரு அறிமுகம். 2வது, இயேசுவை குறித்ததான வெளிப்படுத்தல், இயேசுவை குறித்ததான ஒரு அறிமுகம். இந்த வெளிப்படுத்தலே இயேசுவை குறித்ததான ஒரு ரெவலேஷன். அடுத்தது இயேசுவினுடைய தெய்வத்துவத்தை குறித்து, அவருடைய அவர் தேவன், அவருடைய தெய்வத்துவத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு இன்ட்ரோடக்ஷனாக 3 இன்ட்ரோடக்ஷன் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். 2வது, பிராந்திய சபைகளுக்கான கடிதங்கள் என்று சொல்லி இதில் நாம் பார்க்க முடியும். அதில் முதலாவது கடிதங்களுக்கான அறிமுகம், அதில் எபேசு சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். சிமிர்னா சபையை குறித்து 2வதாக, 3வதாக பெர்கமு சபையை குறித்து, 4வதாக தியத்திரா சபையை குறித்து, 5வது சர்தை சபை, 6 பிலடெல்பியா சபை, 7 லவோதிகேயா சபை என்பதை குறித்து 7 சபைகளாக இந்த கடிதங்கள் எழுதப்பட்டுள்ளது. திரையிலே நாம் பார்க்கக்கூடிய ஆசியாவினுடைய 7 சபைகள் அமைந்திருக்கிற அந்த வரைபடத்தை உங்கள் முன்னதாய் வைத்திருக்கிறேன். இந்த ஆசியாவிலே இந்த 7 சபைகளும் அங்கு இருக்கிற இடங்கள்,
ஆகவே தான் அந்த ஆரம்ப காலங்களில நம்முடைய ஐ திங்க் முதலாவது வகுப்பில் நான் சொன்னேன், வெளிப்படுத்தக்கூடிய இந்த தீர்க்க தரிசனங்களை ஃபியூச்சரிஸ்ட் மெத்தட் என்று ஒரு ஐந்து வகைகளை நம்ம பார்த்தோம். அந்த வகையிலே நாம் ஏன் கடைசி வர வகையை எடுக்க வேண்டும் என்பதை நான் விளக்கும் பொழுது, ரியலிஸ்டிக்காக அந்த காலத்திலே 1ஆம் நூற்றாண்டிலே இருக்கக்கூடிய கண்ணாடியை கொண்டு பார்க்க வேண்டிய அவசியம் ஏன் என்பதை இப்பொழுது உங்களுக்கு புரியும். இந்த வரைபடத்திலே 7 குறிப்புகளை அந்த ரோமை சுற்றி இருக்கக்கூடிய 7 சபைகள் எப்படி அழகா ரவுண்ட் பண்ணிருக்கு பாருங்க. அதாவது அந்த தேசத்தை முழுவதுமாய் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சபைகள், முதலாவது எபேசு, சிமிர்னா, தியத்திரா, பெர்கமோ, சர்தே, பிலடெல்பியா, லவோதிக்கியா, அதை சுற்றி இருக்கக்கூடிய சபைகளுக்கு இந்த கடிதங்கள் எழுதப்பட்டது என்பதை இந்த படங்களை பார்க்கப்போ. இந்தியா மேப் அப்படின்னா கீழே தமிழ்நாடு, இடது பக்கம் கர்நாடகா, அதுக்கப்புறம் மேலே இப்படியே கோவா, குஜராத் என்று சொல்லி அப்படியே சுத்தி வரும்பொழுது, வலது பக்கம் கீழே வரும்பொழுது நமக்கு ஆந்திரால வருவோம், நமக்கு கீழ்ப்பக்கம் வரும்பொழுது கேரளா, இப்படி சுத்தி வருது. அது போல எபேசுவிலே துவங்கி லவோதிக்கியா வருங்கிறது அப்படி சுத்தி முழுவதுமாய் அதை கவர் பண்ணக்கூடியதை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த 7 சபையை குறித்ததான பட்டியலை உங்கள் முன்னதாக ஒரு சுருக்கமாக வைத்திருக்கிறேன். எபேசு சபை 2ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எபேசு சபையிலே குறை அந்த பட்டியலை எப்படி கொடுத்திருக்கிறேன்னா, முதல் சபை பெயர், அதனுடைய பைபிள் போர்ஷன், குறை, நிறை, அந்த சபைக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். இப்போ எபேசு சபையினுடைய குறை என்ன அப்படின்னா, ஆதி அன்பை விட்டது. அதனுடைய நிறை என்ன, கிரியைகள், பிரயாசம், பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தது. சகித்து கொண்டிருக்கிறது, பொறுமையா இருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கிற அந்த எபேசு சபைக்கு கொடுக்கிற அந்த வாக்கு தத்துவம் ஜீவ விருட்சம் என்று பார்க்கிறோம். அடுத்தது சிமிர்னா சபைக்கு ஏறத்தாழ சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்றே நான் அந்த சபையை குறித்து நாம் காண்கிறோம். அவர்களுடைய நிறைவானது என்ன, எதை பாராட்டுகிறார் என்று சொன்னால், உபத்திரவத்திலும் பொறுமையாய் நற்குணத்தை காத்து கொண்டது, ஆவிக்குரிய வாழ்விலே ஐஸ்வர்யவானாயும் பொருளாதாரத்தில் தரித்திரனாகவும் இருந்த ஒரு சபையாக. வாக்கு தத்துவம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற காரியம், ஜீவ கிரீடமும் 2ஆம் மரணத்திலே அவர்கள் சேதப்படுத்தப்படுவதில்லை என்கிற ஒரு வாக்கு தத்துவம். 3வதாக பெர்கமோ சபையை குறித்த குறை என்ன என்று சொன்னால், அவர்களிடத்திலே விபச்சாரம் இருந்தது, பிலேயாமின் போதகம் இருந்தது, நிக்கோலாய் மதஸ்தரின் போதகம், அதாவது விக்கிரக வழிபாடு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நிறையான காரியம் என்ன என்று சொன்னால், அந்த சபையில நற்கிரியைகள் இருக்கிறது, கர்த்தரின் நாமத்தை பற்றி கொண்டிருந்தல் இருக்கிறது, உபத்திரவத்தின் நாட்களிலும் விசுவாசத்தை மறுதளியாமல் இருந்த காரியத்தை பார்க்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவமோ மறைவான மண்ணா, வெண்மையான குறிக்கல் மற்றும் புதிய நாமம் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். 4வது சபையாக தியத்திரா சபை 2ஆம் அதிகாரம் 18-29 பார்க்கிறோம். அதுல குறை என்ன இருந்தது, அங்கு வேசித்தனம் இருக்கிறது, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பது கொள்கையா இருந்தது, தவறான போதனை அங்கு இருக்கிறது. அவந்த சபையில் இருக்கிற நிறையான காரியம் என்னன்னு சொன்னால், அன்பு, ஊழியம், விசுவாசம், பொறுமை, முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகம். அப்படின்னா ஆக்டிவிட்டிஸ் நிறைந்த ஒரு சபையா இருக்கிறது, அன்பு இருக்கிறது, ஊழியம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, ஆனால் என்ன பிரயோஜனம், அதுல வேசித்தனமும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளும் தவறான போதனைகளும் அங்கு இருந்தது. அப்போ இந்த நிறைகள் எல்லாம் இவ்வளவு இருந்தும் ஓடி ஓடி வேலை செய்கிற ஒரு சபை, உற்சாகமா இருக்கிறது போல காண்பித்துக் கொள்கிற ஒரு சபை, ஆனால் அடிப்படை விசுவாசம் தவறு, தவறான போதனை, வேசித்தனம், விக்கிரக ஆராதனை என்று எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறது என்று சொன்னால் பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் அங்கு பார்க்க வேண்டும். அந்த சபைக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கப்படுகிறது, ஒழுங்கா இருந்தால், சரியா இருந்தால், மனம் திரும்பினால் தேசங்கள் மேல் அதிகாரம் கொடுக்கப்படும் என்கிறது. அடுத்த சரதை சபை 5வதாக சொல்லுகிற அந்த சபையில் இருக்கிற குறையான காரியம், உயிர் உள்ளவனா இருந்தவன் செத்தவனை போல உள்ள சபை, செத்தவனா இருக்கிற ஒரு சபை,
கிரியைகள் நிறைவாக நிறைவேறவில்லை, நிறைவு இல்லை, அடுத்தது மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு அவசியம் அந்த சபைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அந்த சபையில சிலர் கெட்டு போகாமல் இன்னும் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறது. ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயரை கிறுக்கி போடாமல் பிதாவுக்கு முன்பதாகவும் தூதருக்கு முன்பதாகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய அறிக்கை நான் செய்வேன் என்று சொல்கிறார். நினைச்சு பாருங்க, ஒரு கூட்டத்துல நீங்க ஒரு ஒரு மீட்டிங்க்கு நீங்க போறீங்க. அந்த மீட்டிங்ல வந்து பிரதம மந்திரி அங்க கலந்து கொள்கிறார். நீங்க ஓரமா ஒரு ஓரத்துல நின்று அந்த மீட்டிங்க கலந்துக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்கிறாரு. நீங்க ஓரமா நின்றுகிட்டு இருக்கிறீங்க. இப்போ எல்லா மீட்டிங்க்கு நடுவுல திடீர்னு வந்து இந்த பிரதம மந்திரி மீட்டிங்க்கு முன்னாடி அங்க ஒருவேளை இவர் உட்கார்ந்துருக்கிறார், ஜனாதிபதி உட்கார்ந்துருக்கிறார். அப்போ பிரதம மந்திரி என்ன பண்றாரு, நம்ம ஓரமா உட்கார்ந்துருக்கிற நம்ம கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னாடி நம்மை அவர் வந்து இவர் எனக்கு தெரியும் இந்த ஊருக்கு போயிருக்கிற எங்க வீட்டுக்கு போயிருக்கிற நல்லவர் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும். அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஜனாதிபதிக்கு முன்னாடி பிரதம மந்திரியே நம்மளை வந்து கூப்பிட்டு பாராட்டுறாருன்னா அத்தனை பேருக்கு மத்தியில நமக்கு எவ்வளவு ஒரு மகிமையா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, உனக்கு உன்னை நீ ஒழுங்கா இருந்தால் சரியா இருந்தால் பிதாவுக்கு முன்பதாக தூதர்கள் முன்பாக நான் அறிக்கையிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஏதோ ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறதா நினைத்து கொண்டிருப்போம், ஆனால் நம்முடைய விசுவாசம் ஒழுங்கா இருந்தால் அவர் சொல்றாரு, பிதாவுக்கு முன்னாடி தூதருக்கு முன்னாடி நான் உன்னுடைய பெயரை நான் அறிக்கையிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம். அடுத்து ஆறாவதாக பிலடெல்பியா சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். பிலடெல்பியா சபையிலே குறைகள் ஒன்றுமே சொல்லப்படாத ஒரு சபை என்று நாம் கவனிக்க முடியும். இதுல நிறைவான காரியம் என்னென்றால், கொஞ்சம் பலன் இருந்தும் மறுதலியாமல் வசனத்தை கை கொண்ட சபை. இதற்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்திலே சோதனையிலிருந்து தப்பக்கூடிய ஒரு காரியத்தை இந்த பிலடெல்பியா சபைக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஏழாவதாக லவோதிகேயா சபைக்கு சொல்லுகிற காரியம், குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பான ஒரு நிலையாக இந்த சபை இருக்கிறது. நிறைவான காரியம்னா ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே அந்த சபையில சொல்றதற்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சபையினுடைய வளர்ச்சி இருக்கிறதுன்னா நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் இப்படித்தான் நம்ம நம்முடைய சபை எப்படி இருக்கிறது, கிரியைகள் இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, வளர்ச்சி இருக்கிறதா, ஊழியங்கள் இருக்கிறதா, செயல்பாடு இருக்கிறதா, விக்கிரக ஆராதனை இருக்கிறதா, வேசித்தனம் இருக்கிறதா, முதித்தலும் ஆடலும் பாடலும் இருக்கிறதா, இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்மை பார்த்து நம்முடைய சபையை பார்த்து தேவன் நிறை என்ன குறை என்ன என்று அவர் சொல் பட்டியலிட்டால் எதையெல்லாம் பட்டியலிட முடியும் என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அந்த லவோதிக சபைக்கு வாக்குத்தமாக கொடுக்கிற அந்த ஹைலைட்டிங் பாயிண்ட் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சப்தத்தை கேட்டு மனம் திரும்பினால் அவருடன் பந்தியில் நாம் பங்கு பெறுவோம், சிங்காசனத்திலே நாம் உட்கார முடியும். இன்றைக்கும் அவர் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஜீவன் இருக்கிறது, சுவாசம் இருக்கிறது, சத்தியம் போதிக்கப்படுகிறது, உணர்த்தப்படுகிறது, ஆனால் நான் உணர்ந்தால் அவர் நம்முடைய வாசலின் அருகே இதயத்தின் வாசலிலே தட்டி கொண்டிருக்கிற அந்த சப்தத்தை கேட்டு நான் அதற்கு செவி சாய்த்தால் இன்றும் எனக்கு அந்த பங்கு இருக்கிறது. அவர் நம்மை வெறுத்து விடவில்லை, நம்மை உதறி விடவில்லை, நம்மை அவர் வந்து வெறுத்து ஒதுக்கி விடவில்லை. இன்றைக்கும் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டு மனம் திரும்பினால் நாம் அவரோடு பந்தியிலே உட்கார்ந்து அவரோட சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொள்ள முடியும் என்கிற வாக்கு தத்துவத்தை அவர் கொடுத்திருக்கிறதை நாம் உணர வேண்டியது அவசியம். சரி, மூன்றாவது தொகுப்பு தலைப்பு தொகுப்பாக பரலோகத்தை குறித்த ஒரு பார்வை. இதிலே வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரத்திலே பரலோகத்திலே சிங்காசனத்தை குறித்ததான ஒரு வரைபடம் அதுல அழகாக நாம் பார்த்தோம். அதுல தகுதியானவர் ஆட்டுக்குட்டி என்பதையும் ஐந்தாவது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஏழு முத்திரைகளை குறித்து அந்த தலைப்புகளிலே கவனிக்கும் பொழுது அழகாக மிக அருமையாய் பட்டியலை நாம் பார்த்தோம். ரொம்ப இதை படிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் எவ்வளவு இலகுவாக புரிந்து கொள்ள ரீதியிலே அது இருக்கிறது என்பதை நாம் அறிந்தோம். அதுல முதலாவது முத்திரை வெள்ளை குதிரை, அதாவது அதை எதை வெளிப்படுத்துகிறது சொன்னால் நற்செய்தியிலே கிறிஸ்துவின் வெற்றியை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது அது சிவப்பு குதிரை என்று சொல்லப்படுகிறது. அந்த சிவப்பு குதிரை துன்புறுத்தல் மற்றும் போர் என்கிறதை காண்பிக்கிறது. மூன்றாவது முத்திரை கருப்பு குதிரையை காண்பிக்கிறது.
அதிலே பொருளாதார பாகுபாடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான்காவது முத்திரை வெளிரிய குதிரை, அதாவது பேர் ஹார்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவது முத்திரை அதிலே மரணமும் பாதாளமும் என்று சொல்லி பார்த்தோம். ஐந்தாவது முத்திரை உலகிற்காக கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் குறித்ததான அந்த சூழ்நிலையை நாம் ஐந்தாவது முத்திரையில பார்த்தோம். ஆறாவது முத்திரை தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது. ஏழாவது முத்திரை அமைதி, பின்பு ஏழு எக்காலங்கள் அதிலே சொல்லப்படுகிறது என்பதையும் நாம் விரிவாக இந்த ஏழு முத்திரையும் ஏழு காலகட்டங்களும் இருந்ததையும் நாம் பார்த்தோம். ஒவ்வொரு காலகட்டங்கள் ஒவ்வொரு சீல் உடைக்கப்படும் பொழுதும் முத்திரை உடைக்கப்படும் பொழுதும் அந்த நாட்களிலே எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இருந்தது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அவைகளெல்லாம் அவர்கள் அந்த காலகட்டத்தை கடந்து வந்தார்கள் என்பதையும் நாம் அங்கு கவனித்தோம். இந்த காலகட்டங்களை அவர்கள் கடந்து வந்தார்கள், அந்த காலகட்டங்களிலிருந்து அந்த உபத்திரவத்தை கண்டார்கள், உபத்திரவத்திலிருந்து வெளியே வந்தார்கள். அதெல்லாம் மிக அற்புதமாக சொல்லப்பட்டதை நாம் கவனித்தோம். ஐந்தாவது தலைப்புகள் ஏழு எக்காலங்களை குறித்து அந்த எட்டாவது அதிகாரம் ஒன்பது எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனங்கள் முடிய அந்த ஏழு எக்காலங்களை குறித்து நாம் பார்த்தோம். அதிலே முதல் ஐந்து எக்காலங்கள் என்ன சொன்னது, அடுத்து ஆறாவதும் ஏழாவதும் எக்காலங்களை ஊதும் பொழுது என்ன நடந்தது என்பதையும் நாம் ஐ திங்க் ஐந்தாவது வகுப்பில் நாம் பார்த்தோம் என்று நான் நினைக்கிறேன். சரி, ஆறாவது தலைப்பாக ஏழு நபர்களை நாம் அங்கு பார்க்க முடிகிறது. ஸ்திரீ, ஆண் குழந்தை, வலு சர்ப்பம் என்கிற அந்த மூன்று காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராவது அதிகாரத்திலிருந்து பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறு வசனங்களில் நாம் அதை பார்க்கிறோம். மூன்று காரியங்கள், ஸ்திரீயை குறித்து பார்த்தோம், ஆண் குழந்தையை குறித்து பார்த்தோம், வலு சர்ப்பத்தை குறித்து பார்த்தோம். அடுத்தது மிகாவேலை குறித்து நாம் பார்க்கிறோம், இது நான்காவது நபர். அடுத்தது இரண்டு மிருகங்கள், கடல் மிருகம், பூமி மிருகம் என்று சொல்லி இரண்டு மிருகங்களை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக ஆட்டுக்குட்டியை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆக முதலாவது மூன்று, அடுத்தது ஒன்று, அடுத்தது இரண்டு, அடுத்தது ஒன்று என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதிலே மொத்தம் ஏழு நபர்களை இந்த இடத்துல நாம் கவனிக்கிறோம். இந்த ஏழு நபர்கள் இந்த இடத்துல மொத்தமாக கவனித்தோம். அடுத்தது கோபத்தினுடைய ஏழு கலசங்கள், ஏழு கலசங்களை நாம் பார்க்கும் பொழுது அதிலே முன்னுரை பதினைந்தாவது அதிகாரம் எட்டு வசனங்கள் என்று பார்த்தோம். அதுக்கு பின்னதாக ஏழு கலசங்களை குறித்து பதினாறாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதையும் நாம் கவனித்தோம். பின்னர் அடுத்தபடியாக எட்டாவது தலைப்பு பாபிலோனை குறித்து சொல்லப்படுகிறது. பாபிலோன் மகா வேசியை குறித்து பதினேழாம் அதிகாரம் பதினெட்டு வசனங்களில் நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக பாபிலோனின் வீழ்ச்சி, அடுத்தது பாபிலோனை வெற்றி கண்ட அந்த சம்பவம், அதாவது அந்த மக்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை வாசித்த பொழுது அவர்கள் எந்த முத்திரை உடைத்த காலகட்டங்களிலே நாங்கள் இருக்கிறோம், எந்த உபத்திரவ காலங்களிலே நாங்கள் இருக்கிறோம், எங்களை உபத்திரப்படுத்துகிறவர்கள், எங்களை உபத்திரப்படுத்துகிற ராஜாவா இருக்கட்டும் சாம்ராஜ்யமா இருக்கட்டும் நிச்சயம் அது வீழ்த்தப்படுகிறது, நாங்கள் ஜெயம் பெறுவோம் என்கிற செய்தியை அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொண்டார்கள். இது நடந்து முடிந்த காரியங்கள். பாபிலோன் என்பது ரோம் சாம்ராஜ்யத்தை குறித்தது என்று சொல்லி நாம பார்த்தோம். அது வீழ்ந்து போனது, அதை இயேசு கிறிஸ்துவனர் வெற்றி கண்டார் என்கிற செய்தியை இன்றைக்கு நமக்கு அது செய்தி, அவர்களுக்கு அந்த நாளிலே அவர்களுக்கு அது செய்தி, அந்த காலகட்டங்களை தாண்டி வந்த பொழுது அது மிகப்பெரிய வரலாறாக அது அமைந்திருந்தது. அடுத்தது கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து ஒன்பதாவது தலைப்பு, அதிலே ஆயிர வருட ஆட்சியை குறித்து அது சொல்லப்பட்டது. த மில்லனியம் என்று அழைக்கப்படுகிற ஒரு காரியம் இது. ஆயிர வருடம் என்பது ஒரு எண்ணிக்கையிலே அல்ல, இது ஆயிரம் வருடங்களாக இயேசு கிறிஸ்து ஆளப்போகிறார் என்ற எண்ணிக்கையை குறித்து சொல்லவில்லை, மாறாக முழுமையை குறித்து. ஆயிரம் என்பது முழுமையை கொடுக்கிறது, முழுமையாய் கிறிஸ்து ஆட்சி செய்வார் என்கிற தகவலை தான் அதில் நாம் பார்க்க வேண்டுமே அன்றி ஆயிரம் என்கிற எண்ணிக்கையை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. வி ஷுட் நாட் டேக் இட் ஆஸ் அ லிட்ரல் தௌசண்ட் இயர்ஸ், லிட்ரலாக தௌசண்ட் இயர்ஸ் இனிமேல் இயேசு கிறிஸ்து வருவாரு, அவர் வந்து ஈட்டியும் துப்பாக்கி எடுத்து சண்டை போடுவாரு, அதுக்கப்புறம் ஆட்சி எல்லாம் புடுங்கிடுவாரு, புடுங்கிட்டு அவரு ஆட்சியில உட்காந்து ஆட்சி செய்வாரு, நீங்களும் நானும் கவுன்சிலராகவும் எம்எல்ஏ எம்பியா உட்காந்து எல்லாரையும் ஆட்சி படிச்சு ஆட்சி செய்து கொண்டிருப்போம், மனுக்களை போட்டு நம்ம செய்தி எல்லாம் வாசிச்சு கொண்டிருப்போம்னு அப்படி ஒரு ஆட்சி அல்ல. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த கணத்திலே தானே
பூமியும் வானமும் அழிக்கப்பட்டு போகணும் பைபிள் சொல்லுது. அதுக்கப்புறம் எங்க வந்து சண்டை போடுறது? அவர் வார்த்தையினாலே பூமியை உருவாக்கினவர். சாத்தானை வந்து கத்தி போட்டு சண்டை போட்டு அவர் ஜெயிக்கணும். அவர் வந்து வாயினாலேயே அவர் அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளவராயிற்று. ஆகவே இதை நாம் கவனமாய் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. 10வது தலைப்பு, தீர்ப்பு நாள் மற்றும் முடிவு. அங்கே சாத்தானும் அவனை பின்பற்றுகிறவர்களும் அழிக்கப்படுகிறார்கள் என்கிற அந்த செய்தியை நாம் பார்த்தோம். புதிய வானமும் புதிய பூமியும் அங்க இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்தோம். 11 முடிவுரையை குறித்து கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். அது அப்போஸ்தலனாகிய யோவான் எப்படியாக அதை நமக்கு ஒரு வாழ்த்துதலை சொன்னார் என்பதையும் நாம் அங்கு கவனித்தோம். இந்த 11 தலைப்புகளையும் ஒரே பக்கத்திலே உங்களுக்கு கோர்வையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இலகுவாக உங்கள் திரையிலே அதை கொடுத்திருக்கிறேன். நீங்க நிறைய பேர் பிரிண்ட் எடுத்து உங்களுடைய வேத வகுப்பிலே உங்களுடைய சபைகளிலே இதை போதித்துக் கொண்டு வருகிறீர்கள். ஆகவே நான் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் உங்களுக்கு இது பிரயோஜனமாய், நம்முடைய பின் சந்ததிகளுக்கு இது பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி இப்படிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி நான் அதை எழுதி வைத்திருக்கிறேன். 11 காரியமும் ஒரே பக்கத்திலே அதுல இலகுவாக உங்களுக்கு வேத குறிப்புகளோடு இலகுவாக புரிந்து கொள்வதற்கு ஒரே தலைப்பாக நான் அதை கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்தபடியாக வேதம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட சின்னங்கள், சிம்பிள்ஸ், கேரக்டர்ஸை ஒரு குறுகிய பட்டியலை வைத்து உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். அதாவது பாபிலோன் என்று சொல்லப்படும் பொழுது அது எதை குறிக்கிறது, அது அதோட வசனம் எது? பாபிலோன் என்று சொன்னால் உலகத்தை ஆளும் மக்களை துன்புறுத்தும் அரசாங்கங்களை குறித்து சொல்கிறது. அதனுடைய ஏன் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான விளக்கத்திற்கான வசனமும் திரையிலே அங்கு நான் போட்டிருக்கிறேன். நான் வேகமாக பார்வை சவால் இருக்கக்கூடியவர்களுக்காக நான் இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்ப நீங்க யூடியூப்ல பார்க்கும் பொழுது அதை பாஸ் பண்ணி வசனங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். 4 காலம் முதலாவது காலம் சின்னம், 2வது வசனம், அதற்கு 3வது விளக்கம், 4வது விளக்கத்திற்கான வசனம். இப்ப முதலாவது பாபிலோன் என்ற சின்னத்தை இதை எங்கு பார்க்கிறோம் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷத்துல 13வது அதிகாரம் முதல் வசனம், 17ஆம் அதிகாரம் 8வது வசனம், 11வது வசனம் மற்றும் 18வது அதிகாரம் 2வது வசனம். இதனுடைய விளக்கம், இந்த உலகத்தை ஆளும் மக்களை துன்புறுத்தும் அரசாங்கங்கள், இதற்கான விளக்கத்திற்கான வசனம் தானியேலிலே 7ஆம் அதிகாரம் முதல் 28 வசனங்கள் சொல்லப்படுகிறது. அடுத்து சின்னம் மணப்பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். மணப்பெண், மணவாளன், மணவாட்டி என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் சபையை குறிக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஆதாரமாக நாம் அதை பார்க்க முடியும். அடுத்த சின்னம் பெரிய நகரம் என்று சொல்லுகிற வார்த்தை. பெரிய நகரம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 8வது வசனத்திலே, அதனுடைய விளக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, கடவுள் பற்று ஆனால் வேத போதனைகளின்படி அல்ல, இது விசுவாச துரோக சபைங்கிறதை குறிக்கிறது. பெரிய நகரம் என்று சொல்வது விசுவாச துரோக சபையாக. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே விளக்கத்தை நாம் காண முடியும். ஆட்டுக்குட்டி என்கிற ஒரு சின்னம் பயன்படுத்தப்படுகிறது. அது வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 62வது வசனம். அது விளக்கம் ஆட்டுக்குட்டி என்றால் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. அது யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே அதனுடைய குறிப்பு விளக்கத்தை நாம் கவனிக்க முடியும். அடுத்த ஒரு சின்னம் மலைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். 7 குன்றுகள், 7 மலைகளின் என்று சொல்லி ராணி என்று சொல்லப்படுகிற ஒரு கடந்த வகுப்பு என்று நினைக்கிறேன். அதிலே நான் அதை வரைபடத்திலே நாம் பார்த்தோம் அல்லவா. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் அதை குறித்து பார்க்கிறோம். இதனுடைய விளக்கம் ரோம் சாம்ராஜ்யத்தை குறித்து சொல்கிறது. இந்த உலகத்தை ஆண்ட மகா பெரிதான ராஜ்யம் 8 வெளிப்படுத்தல் 8:8 அதை குறித்து நாம் கவனிக்க முடியும். விளக்கத்திற்கான வசனமோ ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இதனுடைய ஆதாரத்தை நாம் பார்க்க முடியும். அடுத்த சின்னங்களின் குறுகிய பட்டியல், அதுல அடுத்த சின்னமாக சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை குறித்து வரும் பொழுது இதை மக்களின் உடல் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையை இயக்கும் வல்லமையின் வெளிச்சமாக இதை நாம் பார்க்கிறோம். இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை குறித்து பார்க்கிற இடம் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே வருகிறது. இதை விளக்கத்திற்கான வசனமாக 12வது வசனத்திலே 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். என்ன விளக்கம் என்று சொன்னால்,
எப்பொழுது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகிறதோ அந்த இடம், இந்த சின்னங்கள் எதை குறிக்கிறது என்றால் மக்களினுடைய மாம்சீக மற்றும் ஆன்மீக வாழ்க்கையை இயக்குகிற வல்லமையின் வெளிச்சமாக இது வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக 1000 வருடங்கள் என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 வருகிற காலம், இது கிறிஸ்துவனுடைய காலம், அதாவது நற்செய்தின் யுகம். நற்செய்தின் யுகம், நாம் அந்த கிறிஸ்து நற்செய்தின் யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவ ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நாம் இருக்கிறோம். அது கிறிஸ்துவின் காலம், நற்செய்தின் யுகம் என்பதை நாம் அறிய வேண்டும். இதில் விளக்கத்தின் வசனமாக 24 இது சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த வேதாகம இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே பயன்படுத்தப்படுகிற எண்கள் நம்பர்ஸை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொன்னேன். அதை குறித்ததான ஒரு குறுகிய பட்டியலை நான் உங்கள் முன்னதாய் வைத்திருக்கிறேன். 1 என்று சொல்லப்படும் பொழுது அது தேவனை குறிக்கிறது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த எண்களை குறித்து, வேதாகம எண்களை குறித்து, பைபிள் நியூமரல்ஸை குறித்து மிக விஸ்தாரமாக ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு வகுப்பாக நாம் எடுத்திருக்கிறோம். அது நம்முடைய யூடியூப்ல இருக்கிறது. நீங்கள் பிளேலிஸ்ட்லே போய் வகுப்புகளை பொறுமையாக நாங்கள் அந்த வகுப்பை நீங்கள் படித்து அதை அறிந்து கொள்ளலாம். ஏன் 1 நம்பர் தேவனுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி அது தேவனை குறிக்கிறது என்பதெல்லாம் அந்த வகுப்பிலே ஒவ்வொரு எண்ணும் இந்த பகுதியை எப்படி குறிக்கிறது என்று சொல்லி நாம் விளக்கமாக எடுத்திருக்கிறோம். நான் சுருக்கமாக நான் வேகமாய் வாசிக்கிறேன். 1 என்று வருகிற இடத்திலே அது தேவனை குறிக்கிறது. 2 என்று வருகிற இடத்திலே அது பிரிவை குறிக்கிறது. 3 என்று வருகிற இடத்திலே அது தேவத்துவத்தை குறிக்கிறது. 4 என்றது உலகத்தை குறிக்கிறது அல்லது உலக தன்மையை குறிக்கிறது. 5 கிருபையை குறிக்கிறது. 6 அழிவு அல்லது சாவு அல்லது அழிவுக்கு ஏதுவானது என்பதை குறிக்கிறது. 7 என்பது நிறைவை அல்லது முழுமையை குறிக்கிறது. 8 என்பது புதிய துவக்கம், நியூ பிகினிங் என்பதை குறிக்கிறது. 9 நியாய தீர்ப்பை குறிக்கிறது. 10 டோட்டாலிட்டியை, மொத்தமான ஒரு காரியத்தை குறிக்கிறது. 12 என்பது ஒழுங்கு அமைக்கப்பட்ட மார்க்கம், ஒழுங்காக அமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களும் 12 அப்போஸ்தலர்களும் இருந்தனர். கடவுள் மனிதனுக்கு பின்பற்ற கொடுத்த 2 சட்டங்களை அவை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கிறதை நாம் அங்கு பார்த்தோம். 3:30 என்று சொல்வது விரக்தி அல்லது குழப்பத்தின் நேரம். இந்த எண், நேரம், நேரங்கள் மற்றும் அரை நேரம், இதை குறித்து நாம் போன வகுப்பில் நாம் பார்த்தோம். 1260 நாட்கள் மற்றும் 42 மாதங்கள் என்ற வழிகளிலே இது வெளிப்படுத்தப்பட்டது. இந்த 3:30 குறித்து நாம் நம்முடைய நியூமரல்ஸிலே கிடையாது, ஆனால் போன வகுப்பில் நாம் இதை குறித்து விஸ்தாரமாய் பார்த்தோம். 1000 என்பது இறுதி முழுமை, இறுதி முழுமை. 10 × 10 × 10 நாம ஒருத்தரை கூப்பிட்டோம், 1000 தடவை உன்னை கூப்பிட்டு நீ கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமையாய் நான் சொன்னேன், நீ கேட்கலை. அப்போ 1000 என்பது முழுமை. இப்ப இயேசு கிறிஸ்து 1000 வருடம் அரசாழ்வார் என்பதற்கான அர்த்தம் என்னன்னு சொன்னால், 1000 வருடங்கள் என்கிற எண்ணிக்கையிலே அல்ல, முழுமையாய் அவர் அரசாழ்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்தபடியாக 144,000 என்பது முழுமையாக பூமியிலிருந்து மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள், எல்லா காலத்திலும் இருந்து வந்த கடவுளுடைய மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒருபொழுதும் 144,000 பேரை அங்கு குறிக்கவில்லை. அது முழுமையாக பூமியிலிருந்து, அதாவது 12 கோத்திரத்திலே இருந்த இஸ்ரவேலர்களாகி இருந்தவர்கள், தேவனுடைய ஜனங்களாக இருந்தவர்கள், மற்றமாக 12 அப்போஸ்தலர்கள் அவ் அஸ்திபாரங்களாக கொண்ட அந்த அப்போஸ்தலர்கள், அவர்கள் மூலம் சத்தியத்திலே கேட்டு அவர்கள் சத்தியத்தின் மூலமாய் வந்த தேவ ஜனங்கள். அப்போ 12 × 12 × தேவத்துவம் 1000. அப்போ 12 × 12 × 10 × 10 × 10 வரும் பொழுது 144,000 உங்களுக்கு அது வருகிறது. அதை போன வகுப்பிலே நாம் இதை குறித்து விஸ்தாரமாய் சொன்னேன். நம்முடைய வேத வகுப்பிலும் இந்த நம்பர்ஸை குறித்து எடுத்த வேத வகுப்பிலும் நீங்கள் இதை பார்க்க முடியும். சரி, இன்னொரு ஒப்புமையை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். வேதாகமத்திலே துவக்கமும் ஆதியும் அந்தமும், துவக்கமும் முடிவும். ஆதியாகமும் புத்தகம் துவங்குகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே முடிகிறது.
அப்போ இதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. எப்படி துவங்குகிறது வேதாகமம், எப்படி முடிக்கிறது வேதாகமம், இதுல ஒரு அற்புதமான ஒரு பட்டியல் அங்கு கொடுக்கப்படுகிறது. அதையும் உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். வேதத்தின் மகத்தான கருப்பொருள் மனித மீட்பு என்பதை நாம் நினைவிலே வைத்து, வேதாகமத்தின் முதல் மற்றும் கடைசி புத்தகங்களான ஆதியாகமம் மற்றும் வெளிப்படுத்தல் ஆகியவற்றிலே இது எவ்வாறு விவாதிக்கப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. வேதாகமத்தின் முதல் புத்தகமான ஆதியாகமம் மற்றும் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தல் இரண்டும் சிறந்ததை விட அதிகம் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். பெட்டர் தான் தி ஸ்பெஷல், பெட்டர் தான் தி ஸ்பெஷல். ஸ்பெஷல் என்று நீங்கள் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை விட இது மேலானது என்பதை இந்த புத்தகங்கள் இரண்டும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இரண்டு பட்டியலை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். ஆதியாகமத்திலே வானங்கள் மற்றும் பூமியின் படைப்புடன் ஆதியாகமம் துவங்குகிறது. வெளிப்படுத்தலோ புதிய வானங்கள் மற்றும் புதிய பூமியின் உருவாக்கத்துடன் வெளிப்படுத்தல் முடிவடைகிறது. ஆதியாகமம் இரண்டாவது குறிப்பாக ஏதேன் தோட்டத்தில் மனிதனுடன் தொடங்குகிறது. வெளிப்படுத்தலோ தேவன் பரலோகத்திலே மனிதனுடன் வெளிப்படுத்தல் முடிவடைகிறது. எப்படி அழகா கம்பாரிசன் பாருங்க. அடுத்தது ஆதியாகமம், மனிதன் சாத்தானை சந்திக்கிறான், அவனால் வெல்லப்படுகிறான், ஆபத்திலே மனிதன் விழுகிறான். வெளிப்படுத்தலிலோ சாத்தான் மனுஷகுமாரனை சந்திக்கிறான், இறுதியிலே அவன் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு அவனுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டது. ஆதியாகமத்திலே நான்காவது குறிப்பாக மனிதன் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டு ஜீவ விருட்சத்தை இழந்து போகிறான், ஆனால் வெளிப்படுத்தலே மீட்கப்பட்டவர்கள் ஜீவ விருட்சத்தை புசித்து என்றென்றும் வாழ்கிறார்கள் என்ற செய்தியோடு வெளிப்படுத்தல் புத்தகம் முடிகிறது. ஆதியாகமத்திலே ஒரு மரம் இருக்கிறது, அதனுடைய பழம் அனைவருக்கும் சாபமாயிருந்தது என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே ஒரு மரம் இருக்கிறது, அதன் இலைகள் அனைவரையும் குணப்படுத்துகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். பின்னதாக ஆதியாகமத்திலே பாவம், துக்கம், வேதனை, மரணம் ஆகியவற்றின் ஆரம்பத்தை நாம் காண்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகத்திலே அனைத்து துக்கங்களுக்கும், கண்ணீருக்கும், வலிகளுக்கும், மரணத்திற்கும் முடிவை நாம் காண்கிறோம். அடுத்தபடியாக ஆதியாகமத்திலே மனிதனையும் உலகம் முழுவதையும் ஏமாற்ற சாத்தான் நுழைவதை காண்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்திலேயோ சாத்தான் துரத்தப்பட்டான், அவன் உலகத்தை இனி ஏமாற்ற கூடாது என்பதையும் நாம பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு கம்பாரிசனோட நம்முடைய வேதாகமம் துவங்கியும் முடிவையும் நாம் பார்க்கிறோம் பாருங்க. அடுத்தபடியாக சபை துவக்கத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும், அதாவது சபை எப்பொழுது துவங்குகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தில் துவங்குகிறது, அது முடிய வெளிப்படுத்தல் விசேஷத்தினுடைய முடிவு வரை உள்ள ஒரு ஒப்புமையை ஒரு பட்டியலாக உங்கள் முன்னதாய் திரையிலே வைத்திருக்கிறேன். இது ஆங்கிலத்தில் இருக்கிறது. இதை நான் மொழியாக்கம் செய்வதற்கான சரீர சுகம் கிடைக்கவில்லை, அதனால நான் இதை மொழியாக்கம் செய்ய நேரம் கிடைக்காமல் இருந்ததுனால நான் அப்படியே ஆங்கிலத்திலேயே உங்களுக்கு முன்னதாய் வைத்திருக்கிறேன். எப்படி வெளிப்படுத்தின விசேஷம், சாரி, இரண்டாம் அதிகாரம் எப்படி துவங்கினது, அதிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நடந்த காலகட்டங்கள் நான் உங்களுக்கு ஒரு இதை குறித்ததான ஒரு விளக்கத்தை நான் முதலாவது உங்களுக்கு கொண்டு வந்து விடுகிறேன். 33வது வருஷத்துல இருந்து 96 வருஷத்துக்குள்ளே நடைபெற்ற காரியங்கள், சம்பவங்கள், அந்த நாட்களிலே இந்த 30 அதாவது கிபி 30 கிபி 96 வரை உள்ள இடைப்பட்ட நாட்களிலே ரோமர்கள், ரோம அரசாங்கத்தை ஆண்ட மன்னர்களை குறித்த ஒரு பட்டியல் அங்கு கொடுக்கப்படுகிறது. டைபரிஸ், காலிகுவா, கிளாடிஸ், நீரோ, கல்பா, பின்னதாக வெஸ்பேசியன், டைட்டஸ், டொமிஷியன் என்கிற இந்த அரசர்கள் இந்த நாட்களை ஆண்டு கொண்டார்கள். ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஆண்ட பொழுது எவ்வளவு அதிகமாய் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்தை சீல் உடைக்கப்பட்ட அந்த காலகட்டங்களிலே இது வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். குறிப்பாக நீரோ மன்னன் ஆண்ட அந்த காலத்திலே மிக அதிகமாக கிறிஸ்தவர்கள் எரிக்கப்பட்டார்கள் என்பதும் இந்த வரைபடம் மிக தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப யோவான் அப்போஸ்தலன் ஆரம்ப நாட்களிலிருந்து ஏறத்தாழ 90வது வருஷத்திலேதான் அவர் நாடு கடத்தப்படுகிறார். அப்போ அந்த வயதிலேதான் அவர் நாடு கடத்தப்படுகிறார். அது வரைக்கும் அவர் எந்த அளவிற்கு அவரும்
ஊழியத்தில் இருந்தார் என்கிறது இந்த படத்தின் மூலமாக நாம் கவனிக்க முடியும். அடுத்தபடியாக இன்னொரு பட்டியல், அதாவது வேதா வெளிப்படுத்தல் புத்தகத்தை வேத ஆசிரியர்கள் அர்த்தம் சொல்ல முற்பட்ட வகை. இதுதான் நான் ஆரம்பத்தில் நான் முதல் வகுப்பில் சொன்னேன், ஒவ்வொரு வகுப்பிலும் ஃபியூச்சரிஸ்ட் மெத்தட், கண்டினியூஸ் ஹிஸ்டாரிக்கல் மெத்தட், பிரீட்டரிஸ்ட் மெத்தட், சிம்பாலிக் ஆர் ஐடியாலிஸ்ட் மெத்தட் என்று சொல்லி இந்த வகையிலே அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். ஒவ்வொரு வகையிலும் மொழிபெயர்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் எப்படியாக போய் முடிந்தது, அது தவறு, ஏன் தவறு என்பதையும் இந்த வரைபடம் உங்களுக்கு காண்பிக்கிறது. நாம முதல் நூற்றாண்டு கண்ணாடியை கொண்டு பார்க்கும் பொழுது அதனுடைய இப்படியே அதனுடைய படத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் 1000 வருட அரசாட்சி என்பது அது கற்பனை, அது முழுமையான ஒரு அரசாட்சியை குறிக்கிறதே அன்றி அது எண்ணிக்கையிலே அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம். மற்றமாக 7 சபைகளை சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபியூச்சரிஸ்ட் மெத்தட்ல பாருங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 7 சபையும் 7 காலகட்டங்களை குறிப்பார்கள். முதல் சபை முதல் நூற்றாண்டு, சிமர்னா சபை 300 நூற்றாண்டுகள் வரை, தீத்திரா சபை 1517 வரை, சர்தை சபை 1017 1800 வரை, அடுத்தது பிலடெல்பியா லவோதிகேயா சபை 1800 1900 வரை என்று சொல்லி இவர்கள் அதை அந்த காலகட்டங்களில் நிர்ணயிப்பார்கள். அது அல்ல, அது அந்தந்த காலகட்டங்களிலேயே அது வந்து சொல்லப்பட்ட ஒரு சபை, அந்த காலகட்டங்களில் இருந்து முடிந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அந்த பாடம் உங்களுக்கு இந்த படங்கள் அது மிக தெளிவாக உங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அடுத்தபடியாக உங்களுக்கு அந்த 22 அதிகாரத்தையும் ஒரு வரைபடத்திலே உங்கள் முன்னதாய் கொண்டு வருகிறேன். முதல் அதிகாரத்திலிருந்து 22 அதிகாரங்களுடைய ஒவ்வொரு அதிகாரமும் என்னென்ன தலைப்பு என்பதை இந்த வரைபடம் உங்களுக்கு தெளிவாக கொடுக்கிறது. முதல் 5 அதிகாரங்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக, 6 to 20 முடிய தீர்ப்பை குறிக்கிறது, 21, 22 தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக நாம பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஒவ்வொரு அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 1வது அதிகாரம் அந்த தீர்க்க தரிசனம் துவங்குகிறது, அவர்கள் மத்தியில கிறிஸ்து இருக்கிறதை நாம பார்க்கிறோம். 2, 3 அதிகாரங்கள் 7 சபைக்கு எழுதப்பட்ட கடிதங்கள், 4வது பரலோகத்திலே இருக்கக்கூடிய இந்த சிங்காசனத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 5வது அதிகாரம் புத்தகம் மற்றும் ஆட்டுக்குட்டியை குறித்து பார்க்கிறோம். 6வது அதிகாரம் சீல் முத்திரைகளை குறித்து பார்த்தோம். 7வது அதிகாரம் பரிசுத்தவான்கள் முத்திரைப்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். 8, 9 எக்காலங்கள் ஊதப்படுகிறது. 10வது அதிகாரம் சிறிய புத்தகம். 11வது அதிகாரம் 2 சாட்சிகள். 12வது அதிகாரம் ஸ்திரீயும் உலகத்தை குறித்து நாம பார்க்கிறோம். 13வது அதிகாரம் கடல் மற்றும் பூமி மிருகத்தை பார்க்கிறோம். 14வது அதிகாரம் 6வது வசனத்திலே 3 தூதர்களை பார்க்கிறோம். 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே அந்த திராட்சை பிழியப்படுகிறது மற்றும் மோசேயினுடைய ஆட்டுக்குட்டி பாடல்கள் அங்கு பாடப்படுகிறதை பார்க்கிறோம். 15, 16 அதிகாரங்களிலே 7 கலசங்கள் அங்கு ஊற்றப்பட்டதை பார்க்கிறோம். 17வது அதிகாரம் அங்கு வேசியும் அங்கு அந்த மிருகத்தையும் நம்ம அங்கு பார்த்தோம். 18வது அதிகாரத்திலே பாபிலோன் வீழ்ச்சியை பார்த்தோம். 19வது அதிகாரத்திலே அல்லேலூயா பாடல் பாடப்படுகிற வெற்றியின் சின்னத்தை பார்க்கிறோம். 20வது அதிகாரம் சாத்தானுக்கும் அந்த 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்கிறதையும் தேவன் அந்த இடத்துல வெள்ளை சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிறதையும் 20வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். சாத்தான் நியாயத்திற்கப்படுகிறான். ஆகவே 1000 வருடங்கள் கிறிஸ்து அரசாட்சி செய்கிற அந்த காலகட்டத்தை நம்ம பார்க்கிறோம். 21 புதிய எருசலேம், 22 ஒரு அற்புதமான அந்த வருகையை குறித்து நாம் அங்க பார்க்கிறோம். இதெல்லாம் அழகான ஒரு வரைபடமாக உங்கள் முன்னதாக வைக்கப்பட்டிருக்கிறதை நான் கொண்டு வருகிறேன். அடுத்த ஒரு பட்டியல், 7 வெளிப்படுத்தின விசேஷத்திலே பயன்படுத்தப்பட்ட 7 இருக்கிறதுல அது எல்லாம் என்னவெல்லாம் 7 என்று சொல்லி உங்கள் திரைக்கு முன்னதாக இருக்கிறது. 1வது 7 சபை, 7 கடிதங்கள், 7 ஆவிகள், 7 குத்துவிளக்கு, 7 நட்சத்திரம், 7 முத்திரை, 7 கொம்பு, 7 கண்கள், 7 தூதர்கள், 7 எக்காலங்கள், 7 மின்னல்கள், 1000 ஜனங்கள், 7 தலைகள்,
ஏழு கிரீடங்கள், ஏழு வாதைகள், ஏழு கலசங்கள், தங்க கலசங்கள், ஏழு குன்றுகள், ஏழு ராஜாக்கள், ஏழு கடைசி தரிசனங்கள் என்று சொல்லி இந்த ஏழையும் மொத்தமாக உங்கள் முன்னதாய் அதை கொண்டு வந்திருக்கிறேன். இத்துடன் இவ்வளவு தகவல்களையும் உங்கள் முன்னதாக வைத்து இந்த 59வது வகுப்பு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தோடு இந்த புத்தகம் இந்த பாகத்தோடு 7வது பாகத்தோடு முடிவுடுகிறது. அதுவும் அல்லாமல் June 11 நாம் இந்த 2021 ஆண்டு துவங்கிய புத்தகங்களின் கண்ணோட்டம் வகுப்புகள் தேவனுடைய மகா பெரிதான கிருபையால இன்றோடு புதிய ஏற்பாடு புத்தகங்களை நாம் முடிக்கிறோம். அது மத்தேயுவில் துவங்கினோம், June 11 அன்று துவங்கி கடந்த வருஷத்துல இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 7 பாகங்களாக நாம் இந்த முழு புதிய ஏற்பாட்டையும் கண்ணோட்டங்களை முடிக்க தேவன் கிருபையை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலிருந்து நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களின் கண்ணோட்டத்தை ஆதியாகமம் முதல் நாம் துவங்க இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, அல்லேலூயா என்று சொல்லி நாம் அவரை துதிக்கிறோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபித்து நாம் இந்த வகுப்பை முடிவுக்கு கொண்டு வரலாம்.